ஹலோ பீப்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, வேர்ல்ட்லயே இருக்கிற டாப் 5 ஸ்ட்ராங் பாஸ்போர்ட் பில்டர்ஸ் பார்க்க போறோம். பொதுவாகவே பாஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பாஸ்போர்ட்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு எமிக்ரேட் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்தே தான் ஆகணும். ஏன்னா அந்த பாஸ்போர்ட் தான் உங்களுக்கான ஐடென்டிட்டி வந்து சொல்லிக் கொடுக்கும். இப்போ நீங்கள் இந்தியனா இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியனா இருக்கும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஐடென்டிட்டி வந்து ஆதார் கார்டு தானியா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி என்ன? ஐடி கார்டு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பர்சனாக இருக்கும்போது எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து தனி ஐடென்டிட்டி வேணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து நீங்கள் எமிக்ரேட் ஆகும்போதும் உங்களோட ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட். இப்போ எதுக்கு வந்து ஃபாரின் போவாங்க? சில பேர் வந்து ஜாப்க்காக போவாங்க, சில பேர் வந்து வேலைக்காக போவாங்க, அதுக்கப்புறம் படிக்கிறதுக்காக போவாங்க, சில பேர் வந்து டூருக்காக போவாங்க, என்ஜாய்மெண்ட்காக போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஆசைக்காக வந்து வெளியூர் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருந்துட்டு இருப்பாங்க. அது வந்து கண்டிப்பாக பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்பட்டு தான் இருந்துட்டு இருக்கு. இதுதான் பாஸ்போர்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்போ நம்ம விசானா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது நீங்கள் பொதுவாகவே ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் வேணும், விசாவும் வேணும். இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அந்த கண்ட்ரியும் ஆசைப்படணுமா இல்லையா? அந்த கண்ட்ரி என்ன நினைப்பான்? நீங்கள் வந்து டெரரிஸ்டாக இருக்கலாம், இல்லை உங்களால் அந்த கண்ட்ரிக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்து ஏற்படலாம் அப்படின்னு அவன் நினைப்பான் இல்லையா? ஸோ அந்த கண்ட்ரி வந்து உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், நீங்கள் வந்து எங்கள் கண்ட்ரிக்குள்ளே உள்ளே வரலாம் அப்படின்னு அந்த கண்ட்ரியை வந்து பெர்மிஷன் கொடுக்கணும். அந்த கண்ட்ரி கொடுக்குற பெர்மிஷனுக்கு பேர் தான் விசா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பொதுவாகவே நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட்டும் வேணும், விசாவும் வேணுங்க. இப்போ பாஸ்போர்ட்னா என்ன, விசானா என்ன அப்படின்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்னா என்ன, வீக் பாஸ்போர்ட்னா என்ன அப்படின்றது நம்ம ஒவ்வொன்றும் அலசி ஆராய்ஞ்சிடலாங்க. ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்னா என்ன, என்ன பாஸ்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? பாஸ்போர்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காது, ஆனால் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அந்த ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்குது. அது என்ன பவர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், அந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து பர்மிஷனே தேவையில்லை. அப்படி இல்லைன்னா அந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து விசாவே தேவையில்லை. இன்னொரு கண்ட்ரிக்கிட்டேருந்து விசா இல்லாமையே நீங்கள் வந்து இன்னொரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் தாங்க ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்டு. சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், அந்த கண்ட்ரியோட அனுமதியோ இல்லை அந்த கண்ட்ரியோட பெர்மிஷன் இல்லாமையே இந்த பாஸ்போர்ட் வச்சுக்கிட்டே நீங்கள் அந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ண முடிஞ்சுன்னா அதுதாங்க ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்டு. அதே வீக் பாஸ்போர்ட்னா என்னன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாஸ்போர்ட்டும் வேணும், அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரியோட விசா அதாவது பெர்மிஷனும் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் வீக் பாஸ்போர்ட்டு. இப்போ ஸ்ட்ராங் பாஸ்போர்ட்னா என்ன, வீக் பாஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல புரிஞ்சிருக்கும். இப்போ வேர்ல்ட்லேயே இருக்கிற டாப் 5 ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் பற்றி பார்த்துருவாங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியோட நேம் வந்து ஆஸ்ட்ரியா டென்மார்க். ஆஸ்ட்ரியா டென்மார்க் இந்த ரெண்டு கண்ட்ரிஸ் தான் வேர்ல்டே 5th ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மோரோவர் ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வியன்னா, அதுக்கப்புறம் டென்மார்க்கோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா காப்பன்ஹேகன். இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே பார்த்தீங்கன்னா ஏன் 5th ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா இந்த கண்ட்ரியோட சிட்டிசனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து தாராளமாக 187 கண்ட்ரிஸ்க்கு, கேட்டுக்கோங்க 187 கண்ட்ரிஸ்க்கு, உலகத்திலேயே மொத்தமாக 195 கண்ட்ரிஸ் தான் இருக்குது. அந்த 195 கண்ட்ரிஸில் நீங்கள் இந்த ரெண்டு கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா மட்டுமே உங்களால் 187 கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக விசாவே இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிடலாமாம்மா. அதாவது இந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் உலகத்தில் 195 கண்ட்ரியில் 187 கண்ட்ரிக்கு விசாவே இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பொசிஷனில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிஸோட நேம் வந்து ஃபின்லாண்ட், இட்டாலி, ஸ்பெயின். ஓகேவா, இந்த மூணு கண்ட்ரிஸ் இருக்குங்க. இந்த மூணு கண்ட்ரிஸில் ஃபின்லாண்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஹெல்சின்கி, இட்டாலியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ரோமு, அதுக்கப்புறம் ஸ்பெயினோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மேட்ரிடு. சப்போஸ் இந்த மூணு கண்ட்ரிஸோட பாஸ்போர்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 188 கண்ட்ரிஸுங்க, 188 கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் வந்து விசாவே இல்லாமல் ட்ராவல் பண்ணிக்கலாமாம்மா. யோசிச்சு பாருங்க, 195 கண்ட்ரிஸில் 188 கண்ட்ரிஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணிக்கலாம் விசாவே இல்லாமல், ப்ரொவைடர் இந்த மூணு கண்ட்ரிஸோட பாஸ்போர்ட் வந்து உங்கள் கையில் இருந்துச்சுன்னா. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd பொசிஷனில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரிஸோட நேம் வந்து ஜெர்மனி அண்ட் சவுத் கொரியா. ஜெர்மனியோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பெர்லின், அதுக்கப்புறம் சவுத் கொரியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சியோல். இந்த ரெண்டு கண்ட்ரிஸோட பாஸ்போர்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 189 கண்ட்ரிஸ்க்கு விசாவே இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே வேர்ல்டே 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் லிஸ்ட்டில் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் என்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரமாக நான் யூரோப்பியன் கண்ட்ரிஸே சொல்லிகிட்டு இருந்தேன், இது பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியன் கண்ட்ரி. அது என்ன கண்ட்ரி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்ட் கண்ட்ரி, சிங்கப்பூர்.
சிங்கப்பூரோட கேபிட்டல் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூரோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான், சிங்கப்பூர் சிட்டின்னு சொல்லிக்கலாம். சிங்கப்பூர் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே செகண்ட் மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்களாமா. அந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 190 கண்ட்ரீஸ்க்கு ஃப்ரீ போர்டாக விசாவே இல்லாமல் நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப ரக்கி, ஏன்னா விசாவே இல்லாமல் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் 190 கண்ட்ரீஸ் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ரொம்ப கிரேட் தாங்க சிங்கப்பூர் பீப்புள்ஸ்லாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபைனலாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் எந்த கண்ட்ரி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காலத்தில் இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப புவர் கண்ட்ரியாக இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப கீழே பொசிஷனில் தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் 50-60 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணி, ஹார்ட் ஒர்க் பண்ணி, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி இப்போ ரொம்ப ரொம்ப வெல் டெவலப்ட் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. என்ன கண்ட்ரி அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த கண்ட்ரியோட நேம் பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பானோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா டோக்கியோ. ஜப்பானோட பாஸ்போர்ட் தான் வேர்ல்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஸ்ட்ராங் பாஸ்போர்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் மட்டும் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக 195 கண்ட்ரீஸில் 191 கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாக விசாவே இல்லாமல் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃப்ரீயாக சொல்கிறதுனா என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக காசு கொடுத்து தான் போகணும், ஆனால் உங்கள் பர்மிஷன் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரிக்கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் விசாவே இல்லாமல் நீங்கள் வந்து போய்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே, அதாவது காசே இல்லாமல் நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. விசா இல்லாமல் தான் நீங்கள் போக முடியும், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்போர்ட்டு தேவைப்படுது, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் கட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் நினைக்க வேண்டிய விஷயமாகவே இருந்துட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கும். ஓகேங்க, நம்ம இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கலாம். அண்டில் தென் பை, டேக் கேர், சி யூ.